ஓம்கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் சரணம். குருவடி சரணம், திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்திசிவா ஜோதிடத்தினே தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஆண் நட்சத்திரங்கள் 8 வீடியோவில் பலன் பதிவு செய்துள்ளேன். இன்றைய அமைப்பிலே மிருசிரீட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், சதய நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு, அதாவது வந்து அழித்தன்மை வரிசையிலே அந்த நட்சத்திரம் அமைந்துள்ளது, அதை பற்றி ரத்தின சுருக்கமாக யூடியூப்பில் பகிர்கிறேன் உங்களது அனைவரது நல்லாதரவுடன். நன்றி, வணக்கம். மிருசிஷ நட்சத்திரம் 2 பாதம் வந்து ரிஷபராசியில் வரும், பாக்கி இருக்கக்கூடிய 2 பாதம் வந்து மிதுன ராசியில் வரும். நாள் சொல்வதை நல்லோர் செய்யார் என்பார்கள். 27 நட்சத்திரங்களிலே சில நட்சத்திரங்கள் தான் எல்லா சுபகாரியங்கள் செய்யவும் உகந்ததாக இருக்கும். அத்தகைய நட்சத்திரங்களில் 1 மிருசிஷம். தேங்காயின் கண் போல் மான் சிரசு, இல்லை என்றால் தலை, மனித தலையை போல் இது தோன்றுவதால் இந்த காரண பெயரிட்டு அழைக்கிறார்கள். இது பெண் நட்சத்திரம் என்று, அழி நட்சத்திரம் என்றும் கூறுகின்றன. இதில் பிறந்தவர்கள் பொதுக்குணங்கள், உற்சாகமான பேச்சு பேசுவார்கள், அன்பு நிறைந்தவர்கள், பாவ செயல்களை செய்ய தயங்குவார்கள், ஆயுள் அதிகம், ஒரு தடவை கூறினாலும் மனத்தில் பதித்துக் கொள்வர், குறிப்பாக தாயிடம் பக்தி மிகுந்தவர்கள், எல்லோருடன் இனிமையாக பழகும் சுபாவம் உடையவர்கள், நிறைய நண்பர்கள் இருப்பார்கள், படிப்போ பணமோ பதவியோ குறைவாக இருந்தாலும் நிறைய உள்ளது போல் பரிமளிக்கும்படி பேசுவதிலும் நடப்பதிலும் கெட்டிக்காரர்கள். முதல் பாதம், இந்த முதல் பாதத்துக்கு சூரிய பகவான் தலைவராவார். எடுத்த காரியத்தை எப்படியும் முடிக்கும் துணிவும் மனத்திடமும் இருக்கும். அரசனை போன்ற சுபாவம், தன் சக்தி மீறிய காரியங்களை இழுத்துவிட்டு கொண்டு திணறி வருந்தி முடிப்பர். 2 பாதத்துக்கு புதன், சிறந்த கல்விமானாக திகழ்வர். எதையும் ரசித்து சுவைப்பார்கள், புண்ணிய காரியங்களை செய்வார்கள், ஆனால் முன்கோபம் கொஞ்சம் இருக்கும். 3 பாதத்துக்கு சுக்கர பகவானுடைய அம்சம், அவங்களோடு இருந்தவங்களை காப்பாற்றுவர். நல்ல குணமுடையவர், வசீகர தோற்றமுடையவர், கவர்ச்சியான பார்வையும் பெற்றிருப்பார்கள். இனிமையான பேச்சும் பெண்களிடம் சரளமாக பழகும் குணமும் அமைந்திருக்கும். 4 பாதத்துக்கு வந்து செவ்வாய் வந்து தலைவர். முன்கோபம் படபடப்பும் நிறைந்தவர், நல்லவர்களை பகைத்து விடுவார், வரமுறையற்ற காதல் லீலைகளில் ஈடுபடுவார். செய்ய வேண்டிய காரியங்கள், புது நண்பர்களை சந்திப்பவும், எடுத்த காரியங்களை முடிப்பதற்கும் சந்திர பகவானின் அனுகூலம் அமைந்த நட்சத்திரம். சிற்ப வேலை செய்ய ஏற்றது. களஞ்சியத்தில் தானியத்தை சேகரித்து வைக்க ஏற்றது. இதில் வந்து உடல் உபயோதை தோன்றினால் 5 நாளில் குணமாகும். சனிக்கிழமையில் வந்து மிருசிஷ நட்சத்திரம் வரக்கூடிய நாளில்
தொடங்கிய காரியங்கள் எல்லாம் பெருகி வளரும். இதை வர்த்தமான யோகம் என்று சொல்லப்படுகிறது சாஸ்திரத்திலே. சூரிய பகவான் இந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது விலைவாசிகள் ஒரு தரமாக இருக்கும். பெண்கள் இந்த நட்சத்திரத்தில் ருதுவானால் செல்வம், தானியம், சந்தான பாக்கியத்துடன் விளங்குவர். கல்வி கற்க தொடங்கினால் சிறந்த அபிவிருத்தி உண்டாகும். விவசாயம் செய்யும் ஏற்றது. நோய் குணமானதும் முதலில் எண்ணெய் ஸ்நானம் செய்ய ஏற்றது. மனைமுகூர்த்தம், கிரகப்பிரவேசம் செய்யலாம். விவாக செய்ய சிலாக்கியம், விக்கிரக பிரதிஷ்டை செய்ய ஏற்றது. அடுத்த நட்சத்திரம் மூலம் தனுசு ராசியிலே வருகிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விழிப்பாக இருப்பார்கள். நாமும் அவர்களிடம் விழிப்பாக இருக்க வேண்டும். ஏதாவது சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆண் மூலம் அறந்தால் அரசாளும் என்று சொல்லக்கூடிய பழமொழி, பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்லக்கூடியது பழமொழி. கருப்பு நிறம் அலி, ராட்சசகணம், யோனி வந்து நாய், தேவதை நிருதி, பிரஜாபதி என்றும் குலம் அந்தனர் குலம், அவங்க இருக்கக்கூடிய இடம் பெருநகர், வருணமண்டலம், மராமரம், பறவை, சக்கரவாகம், இனிமையாக ஒழிக்கும் என்ற பெயர் பெற்ற பறவை இது. குணம் மிகவும் உக்கிரமானது. முழு நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை பொறுத்த மட்டில் அது நல்ல நட்சத்திரமேயாயினும் ஜாதகத்தில் இதர அமைப்புகளால் இது பாதிக்குள்ளாவது உண்மைதான். ஜாதக அம்சங்கள் சிறப்பாக இருந்தால் தர்மம் பண்ணுவார், செல்வம் அதிகமாக இருக்கும். கௌரவத்தோடு பழகுவதற்கு சுற்றத்தாரோடு அனுசரித்து வாழ்பவராகவும் கூறுவர். வலுவில்லாத கிரகமாய் அமைந்துவிட்டால் காமம் மிக்கவராகவும் கருவியாகவும் அடுத்தவங்க பொருள் மேல் ஆசைப்படுகிறாரும் எதை எடுத்தாலும் சகித்து கொள்ளும் மனப்போக்கினை உடையவராகவும் இருப்பார். மூல நட்சத்திரத்தின் முதல் பாதத்துக்கு வந்து செவ்வாய் அதிபதி ஆகிறார். அடுத்த ஊரில் பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் வறுமை வந்து அப்புறம்தான் பணக்காரராவார். தந்தைக்கும் இவருக்கும் ஆகாது. ரெண்டாம் பாதத்துக்கு வந்து சுக்கர பகவான் அதிபதி, சுகவாசி. ஆனால் தாய்க்கு பிரச்சனை வரும். தாய்கிட்ட கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே இருப்பார். இனிப்பு பதார்த்தங்களை நல்லா சாப்பிடுவார். தயால குணம், வாகன யோகம் உள்ளவர். மூன்றாம் பாதத்துக்கு வந்து புத பகவானுக்குரியது. படிப்பை அதிகமாக விரும்புவர். வணக்கத்தோடு பேசினாலும் எதற்கும் வாதிடுவர். பணக்காரர், அதே சமயம் செலவு பண்ணுவர். நான்காம் பாதம் சந்திரனுடையது. அரசு பணியில் முக்கிய இடம் பெறுபவர் இவரே. ஆண் மூலம் என்று அதைத்தான் சொல்கிறோமோ, தலைமை ஸ்தானம் வகித்து ஒரு கூட்டத்தையே நிர்வகிக்கும் ஆற்றல் படைத்தவர். பெண்ணாசியுடையவர். பெண்மை குரலே இங்கிதமிருந்து பழகி பிறரை கவரும் சமாதசாலி என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். பயணம் மேற்கொள்வதற்கு பக்குவமான நட்சத்திரம். தென் திசையில் மேற்கு பயணம் செய்ய காரிய வெற்றி தரும். இந்த நட்சத்திரத்தில் ஒரு பெண் ருதுவானால் நல்ல மக்கட்பேர் கிடைக்கும். ராசி தனுசு ராசி. கொடுத்தேன் எடுத்தேன் என்பது போல நறுக்கு தெரிக்கும் பேச்சு இவர் மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர் என்பதை புலப்படுத்தும். செய்ய வேண்டிய சமாச்சாரங்கள்: பெயர் சூட்டல், வளைகாப்பு, சீமந்தம், திருமணம் ஆகிய நற்சடங்குகள். நோய் நீங்கி
எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, விவசாய சம்பந்தமான வேலைகள், மந்திர பிரயோகம் பண்ணுறது, பயணம் வெளியூர் போகலாம், சித்திரை கிழக்கும் ஏற்ற நட்சத்திரம் இது. மூணாவது நட்சத்திரமாக சதயம் இந்த அலி வகை நட்சத்திரத்திலே நூறு நட்சத்திரங்கள் சேர்ந்தார் போல ஒளியான நட்சத்திரமே என கூறுவார்கள். இது பெண் நட்சத்திரம் என்றும் அலி நட்சத்திரம் என்றும் சிவப்பு நிறமுடையது, சிவப்பு நிறமுடையது என்றும் கூறுவார்கள். உற்சாகமான பேச்சு பேசுவார்கள். அன்பு நிறைந்தவர்கள். தயங்காமல் பாவ செய்வது செயல் செய்வதில் மிகவும் பற்றுள்ளவர்கள் சதய நட்சத்திரக்காரர்கள். எதிரிகளை தயங்காமல் போராடி அவருக்கு தான் வெற்றி கிடைக்கும். எதிரி வேகம் துடிதுடிப்பும் நிறைந்தவர்கள். அதிகமான ஆர்வத்தினால் முன்பின் யோசனையின்றி சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முற்படுவர். படிப்போ பணமோ பதவியோ இல்லாவிட்டாலும் நடிப்பினால் பரிமளிக்கும்படி பேசுவதில் நடப்பதிலும் சமர்த்தர்கள். எந்த சூழ்நிலையும் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கு கட்டுப்பட மாட்டார்கள். முதல் பாதத்திற்கு குரு பகவான் தலைவர். தயாள சிந்தனை தெளிந்த அறிவும் பெற்றிருப்பார்கள். தெய்வ பக்தி இருக்கும். பெற்றோர்களிடம் மரியாதையும் இருக்கும். பிறருக்கு உதவி செய்வதையே குறிக்கோளாக கொண்டிருப்பார் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்காரரு. ரெண்டாம் பாதத்துக்கு சனி பகவான் தலைவர். மனக்குறை இருந்துகிட்டே தான் இருக்கும், பாவகாரியத்தை தயங்காமல் செய்வர். சமூகபுரமான செயல்களில் அதிகமாக ஈடுபடுவர். ஆகாதவர்கள் சேர்க்கை பல விதங்களிலும் பொருள் சேர்க்க முற்படுவர். இனந்தெரியாத பயமும் அதைரியமும் இவரிட்ட பளிச்சிட்ட குணங்கள் இவர்களிடம். மூணாம் பாதம் படிப்பில் அதிக நாட்டம் இருக்காது. பிறரை கெடுப்பதிலும் சூழ்ச்சிகள் செய்து பாவகாரியங்களிலும் ஈடுபடுவதே இவர்களுடைய குறிக்கோளாகும். அதிகமான குழந்தை இருந்து பொருளாதார நெருக்கடி அடிக்கடி சந்திப்பர். பொய் பேசுவர். நல்ல புத்திமதியை கேட்ட பிறகு தீய வழியிலேயே நடப்பர். நாலாம் பாதத்துக்கு குரு பகவான் அதிபதி. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். தயாள சிந்தனை அதிகமாக இருக்கும். இரக்கமான சுபாவம் உடையவர்கள். நேசமான சுபாவத்தினால் அதிகமான நண்பர்களை தடையின்றி அடைவார்கள். குழந்தைக்கு பெயர் சூட்டலா, உபநயனம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நட்சத்திரமாகும். குருவை அணங்கி சாஸ்திரங்களை பயிலவும் பெரியோர்களின் ஆசையை பெறவும் ஏற்றதொரு நட்சத்திரமாகும். நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள் சதய நட்சத்திர நடப்பு நாளில் மருந்து சாப்பிட்டால் நோயிலிருந்து அதிசீக்கிரமாக விலகி நன்மை பெறுவார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. கோவில்களில் விக்கிரங்களை ஸ்தாபனம் செய்வோம் தேவாலய வழிபாட்டிற்கு ஏற்றது. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் வெகுவான் லாபம் கிட்டும். ஆனால் பிரயாணம் மட்டும் போகக்கூடாது. பிரயாணத்துக்காக சூழ்நிலை ஏற்படுமாயின் அரிசி மாவினால் செய்த தின்பண்டத்தை உட்கொண்டு பிரயாணம் மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சூரிய பகவான் இந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது விலைவாசிகள் ஒரு தரமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்திலே ருதுவானால் செல்வம் தானியம் சந்தானம் பாக்கியம் இவற்றுடன் விளங்குவர். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. எட்டு ஆண் நட்சத்திரங்களுக்கும் மூன்று அலி நட்சத்திரங்களுக்கும் உங்கள் நல்லாதரவுடன் வீடியோ போட்டுள்ளேன். இன்னும் 16 பெண் நட்சத்திரங்களுக்கு போட வேண்டும். அதை ரெண்டு பிரிவாக பிரித்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்தது 16 நட்சத்திரம் பெண் நட்சத்திரம்தான். ஆண் நட்சத்திரம் 8, அலி நட்சத்திரம் 3 போட்டாச்சு. அடுத்த நட்சத்திரங்கள் பெண் நட்சத்திரங்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சித்தி சிவா ஜோதிடர், எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.